Hello students, I am Raja Rajeshwari. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.4ல 4th சம் பார்க்கலாம். Factorize the following expressions using a³ - b³ = a - b (a²) + ab + b² identity. இதான் क्वेश्चन. அதாவது இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இப்ப கொடுத்திருக்க ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் உங்களுக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, y³ - 27 கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க, a³ - b³ ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஆனா क्वेश्चनல பாத்தீங்கன்னா y³ - 27 இருக்கு. அப்ப 27 வந்து கியூப்ல இல்ல. 27 வந்து ஒரு கியூப் நம்பர்னு உங்களுக்கு தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 3³ will give you 27 இல்லையா? சோ இந்த 27 எப்படி எழுத போறோம்? y³ - 3³ னு எழுத போறோம். இப்படி எழுதுனீங்கன்னா you'll get this type of identity. இந்த ஐடென்டிட்டி நமக்கு கிடைக்குது. இந்த ஃபார்ம்ல இது கிடைச்சிருச்சு. சோ a³ - b³ ஐடென்டிட்டி இங்க அப்ளை பண்ண போறோம். a³ - b³ என்ன சொல்லிருக்காங்க? a - b (a²) + ab + b² இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஐடென்டிட்டி. சோ y³ - 3³ எப்படி எழுதலாம்? a-b(a)-b-ன்றதுக்கு a வந்து a பிளேஸ்ல y உம் b பிளேஸ்ல 3 உம் இருக்கு. சோ a-b can be written as y-3 இல்லையா? தென் a² வந்து y² னு எழுதலாம் + ab. இப்போ இங்க பிளஸ் போட்டுக்கலாம், ஏன்னா இந்த ஐடென்டிட்டிலயே மைனஸ் இருக்கு. சோ இங்க என்ன, இங்க வந்து -3 இருந்தாலும் நீங்க வந்து ஐடென்டிட்டில மைனஸ் இருந்ததுனா இங்க நீங்க மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல. ab க்கு a-உம் b-உம் மல்டிப்ளை பண்ணனும். a வந்து இங்க y, b வந்து 3. சோ 3 × y = 3y + b² b²னா 3² இல்லையா? சோ எழுதியாச்சு. சோ திஸ் கேன் பீ ரிட்டன் as y - 3 × y² + 3y + வாட் இஸ் 3² 9. சோ வி காட் தி ஆன்சர். சோ நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் ஆஃப் 2 டம்ஸா எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3b³ - 192c³ கொடுத்திருக்காங்க. இப்போ 3 உம் 182 உம் ரெண்டும் வந்து 3-ய காமனா வெல்ல எடுத்துறலாம். வெல்ல எடுத்துட்டோம்னா b³ c³ அப்படினு ஒரு கியூபிக் டம்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ டேக்கிங் 3 as common, 3 காமனா வெல்ல எடுத்தீங்கனா இங்க b³ கிடைக்கும். 192 வந்து 3-ல எத்தனை டைம்ஸ் அப்படினு பார்க்கலாம். டிவைட் பண்ணி பாருங்க எத்தனை டைம்ஸ் னு பாருங்க. 6 3s are 18, 19 - 18 is 1, 2 வந்து கீழ கொண்டு வாங்க, 4 3s are 12. சோ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 64 கிடைச்சிருக்கு, 64 c³. ஓகேவா? இப்போ வந்து b வந்து கியூப்ல கிடைச்சிருக்கு. தென் 64 ஒரு கியூபிக் நம்பர் தான். எப்படினு கேட்டிங்கனா 4 × 4 × 4 will give you 64. சோ இத நம்ம திரும்ப அடுத்த ஸ்டெப் என்ன எழுதலாம்? 3 × b³ - இந்த 64 எப்படி எழுதலாம்? 4³ c³ னு எழுதலாம். இப்போ நம்ம ரெண்டுமே கியூப்ல கிடைச்சிருக்கு. சோ நம்ம வந்து இப்போ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 3 × b³ - இந்த 4³ c³ 4c³ னு எழுதலாமா? இத வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல என்க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இது வந்து ஐடென்டிட்டி ஃபார்ம்ல வந்துருச்சு, b³ - c³. இப்போ நம்ம a³ - b³ ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாம். வாட் இஸ் a³ - b³? ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரியும், a - b (a²) + ab + b². சோ இந்த a-b க்கு பதிலா நம்ம b-4c போட போறோம். ஏன்னா a-ன்ற பிளேஸ்ல b-யும் b-ன்ற பிளேஸ்ல 4c-யும் இருக்கு. சோ 3 × b³ - 4c³ எப்படி எழுதலாம்? 3 × a-b க்கு b-4c னு எழுதிக்கோங்க. × a², a²க்கு பதிலா b² + ab + b × 4c = 4bc + b² b² = 4² c² இல்லையா? சோ நாம எப்படி எழுதி இருக்கோம்? a-b (a²) + ab + b² ஓகே. சோ 3 × b-4c × b² + 4bc. வாட் இஸ் 4² = 16c² இல்லையா? 4² = 16. சோ 16c², அவ்வளவுதான், நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, -16y³ + 2x³ னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்துல வந்து 2 காமனா வெல்ல எடுக்கலாம். சோ 2 வெல்ல எடுத்துறலாம். இப்போ இதுல
minus or the second ayadikalam plus term edhu irukna x cube irukku so idla 2 vel eduthrom so x cube inga vechikalam minus inda minus vandu epinadi eludhunga ipo 16 la 2 common ah vel edutha enna irukum 8y cube varum correct ah 8y cube so that is equal to 2 into x cube minus 8 can be written as 2 cube 8 epdi eludalam 2 cube nu eludalam 2 cube y cube so that is equal to 2 into x cube minus in the 2 cube y cube 2y the whole cube nu ezhudhikonga ipo idu enna formula irukku a cube minus b cube formula namak kadachirukka indha madri neenga kondu vandranum idukapram you can apply the identity a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square ipo neenga apply pannalam so that is equal to inga enna irukku 2 ezhudhikonga 2 into a प्लेस x b प्लेस 2y so a minus b x minus 2y into a square x square plus ab so plus போட்டுக்கலாம் ab க்கு x into 2y வந்து 2xy plus b square பண்ணீங்கன்னா 2 square y square ஓகேவா okay, 2 square y square so this can be written as 2 into x minus 2y into x square plus 2xy plus 2 square வந்து 4 so 4y square கிடைக்கும் கடைசியா so நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க x cube y cube minus 7 cube கொடுத்திருக்காங்க இத எப்படி நீங்க a cube minus b cube ஃபார்முல கொண்டு வருவீங்க xy the whole cube minus 7 cube அதாவது இது ரெண்டுத்துக்கும் காமனா ஹோல் கியூப் போட்டுறலாம் இப்போ நம்ம a என்ற பிளேஸ்ல xy உம் b என்ற பிளேஸ்ல என்ன இருக்கு 7 இருக்கு சோ a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square திரும்ப திரும்ப ஐடென்டி எழுதுறதுனால நமக்கு நல்ல பிராக்டீஸ் ஆகும் நீங்களும் அந்த மாதிரி பிராக்டீஸ் பண்ணுங்க இப்போ a minus b க்கு a வந்து xy b வந்து 7 so a minus b can be written as xy minus 7 into a square க்கு x square y square plus ab ab னா xy into 7 7xy plus b square க்கு 7 square பண்ணிக்கோங்க so you'll be getting xy minus 7 into x square y square plus 7xy plus 7 square என்னமா 49 7 7 சா 49 so இதுதான் இந்த சம் கேன்சர் இப்ப லாஸ்ட் சம் வந்துட்டோம் c cube minus 27 b cube a cube இது கியூப்ல இருக்கு b cube இருக்கு a cube இருக்கு 27 வந்து கியூப்ல இல்ல சோ நம்ம வந்து அத கியூபா எழுதிக்கலாம் 27 can be written as 3 cube இல்லையா 3 cube b cube a cube சோ this can be written as c cube minus 3ba வ சேர்த்து எழுதிக்கோங்க 3ba whole cube 3ba whole cube இப்போ நீங்க a cube minus b cube ஐடென்டிட்டி வந்துருச்சா சோ a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square இந்த ஐடென்டிட்டி எழுதிட்டோம் a minus b ன்ற இடத்துல c minus 3ba எழுதணும் இல்லையா a வந்து c b வந்து 3ba into a square என்னமா c square plus ab ab னா c into 3ba என்ன வரும் 3abc வரும் plus b square இது ஸ்கொயர் பண்ணுங்க 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 b ஸ்கொயர் a ஸ்கொயர் ஓகே 9 b ஸ்கொயர் a ஸ்கொயர் இதுதான் ஃபைனல் ஆன்சர் சோ நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் இந்த சம் எல்லாமே a cube minus b cube ஐடென்டிட்டி வச்சு அப்ளை பண்ணது உங்களுக்கு வந்து வேரியஸ் டைப் ஆஃப் இது எப்படி ஹேண்டில் பண்ணனும்னு கொடுத்திருக்காங்க சோ இது ஒண்ணு கஷ்டமானது இல்ல நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்துரும் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சம் ஸ்டூடண்ட்ஸ் Please subscribe my channel students. Thank you, ma'am.